మోషే ప్రతి పీసుకుని పోని ఇన్నికల ఉన్నాడు ప్రస్తుతం అనుకుగా పరమేశ్వరు నీ దేవ నిడతలు కత్త నీ నెరుగి వరుబోదు నీ దేవ పక్కతో ఎన్నో నీ నెరుగి వరుబోదు కత్త ఉన్నే వైద్యుల తిట్టతి ఇరకమాకు ఉన్నేరు దర్శనత్తి ఉన్న కొడుత దేవ వైద్య సింతత కత్త ఉన్నాడు పేస ఆరంభిపో ఆమె హలయో హలయో ఆగినాల ఇంద్రకి ఉన్నట సోమి కొడుకు కాదు మోసే అదువరయం అదువరయం అవనోడు తిట్టమిల్లాదవనాక அவன் தன்மேல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு திட்டமில்லாதவனாக ஆடுகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். போது இப்படியே வாழ்க்கை நாம போய் கொண்டிருந்தா போதும்னு எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனா தேவன் கிட்ட அடுத்த நிலையை அவனை அட்டின உடனே கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தான். அவன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து தேவ திட்டம் என்ன என்பதை ஆண்டு அவனோடு கூட பேசினான். எனக்கு அன்பான தேவக்குள்ள அன்பான சகோதரனே சகோதரர் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பல திட்டங்களை வைத்திருக்கலாம், பல நீ யோசனைகளை வைத்திருக்கலாம். ஆண்ட உனக்கு சொல்ற ஒரு காரியம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உன்னை உண்டாக்கினவர் உன்னை கொடுத்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நீ வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்கிறது பெரிய திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. அவை உன்னை கொடுத்து நீ வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்கணும், அது மேலான திட்டமாக இருக்கிறது. இந்த மோசேயும் சாதாரண ஆடு மேய்க்கிற மனிதனாக இருந்தான். அந்த கர்த்தர் அவனோட தேவ பர்வதத்தில் இருந்து பேச ஆரம்பித்தார், முச்சடியின் நடுவில் இருந்து தரிசனத்தில் இருந்து பேச ஆரம்பித்தார். அந்த வெந்து போகாத அந்த அம்மே அந்த முச்சடியின் நடுவில் இருந்து கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அவன் நெருங்கி கிட்ட வந்தவுடனே தேவன் அவனை குறித்து பேச ஆரம்பித்தார். என்னன்னு சொன்னான், போதவும் இஸ்ரவேல் புத்திரரே எகிப்திலிருந்து அழைத்து வரவும் அமே சோத்ர அவனை தெரிந்து கொண்டேன் என்கிற காரியத்தை ஆற்று பேசினார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையோ அமை கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அமே இந்த வார்த்தைக்கு இருக்கிற சகோதரனே சகோதரியே அமை கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிற மனிதனாலும் தேவன் உண்மையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற அப்படின்னாலும் இந்த செய்தியை கர்த்தர் உன்னை கர்த்தர் கேட்க வாய்த்து கொண்டிருக்கிறோம். அமே சோத்ரம் ஏன்னு சொன்னா உன்னை வாழ்க்கையை குறித்து நீ தழுவி கொண்டிருக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் அடுத்து என்ன செய்யறதுன்னு அவை திட்டம் இல்லாம பிளான் இல்லாம எதுவுமே தெரியாம அமே சோத்ரம் ஒரு நிலையை நீ கருத்து அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பாயில்லையானால் உனக்கு ஒரு காக்க சொல்ல வருகிற கர்த்தர் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறோம். உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இல்ல, நீ தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அமை வீடு அநேக கிராமங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அநேக பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் உண்மையில ஒரு தரிசனத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிப்பையானே சொல்லுவாமா, நீ தேவ திட்டத்துக்கு இசைந்து வருவாயேனா, தேவ திட்டத்துக்கு நீ இணைந்து உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து வருவாயேனா, அவைக்கு போகிற பாதையில் நீ சாதாரண மனிதனாயில் அநேகரை ரட்சிக்கக்கூடிய ஒரு வல்லமையான பாத்திரமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக, ஒரு தீர்க்க தரிசியாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு மிஷினரியாக, அவை சோதர ஒரு அப்போஸ்தலனாக, கர்த்தரனே அவை சபைகளை ஸ்தாபிக்கிறவனாக, ஊழியர்களை உருவாக்குகிறவனாக, சபைகளை உருவாக்கி கட்டுகிறவனாக, கர்த்தரனை பயன்படுத்த வல்லவனாக இருக்கிறார். அவை தேவ திருத்தத்துக்கு இன்னைக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்து வருவாயே ஆனால் விட்டு கொடுப்பாயே ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டத்துல உன்னை நடத்தும் பொழுது அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து நடத்த தேவ வல்லவராக இருக்கிறார். இந்த இந்த நாட்களில் அமே சோத்ர பஸ்டோ அடிச்சு அமே சோத்ர காலேஜ் அடிச்சு அடுத்து என்ன செய்யறது என்ன படிக்கிறது தெரியாம யோசித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே கர்த்தர் உன்னைய ஒரு திட்டத்தை வாய்த்திருக்கிறார். இந்த நாளில உன்னுடைய திட்டத்தை எல்லாம் நீ முடக்கி வைத்து விட்டு இந்த தேவசமுத்திர படங்கள் படித்து ஜெபிப்பாயிருந்தார். அமே சோத்ரம் இந்த நேரத்தை மோசேக்கு வெளிப்பட்டே நாங்கள் உனக்கும் வெளிப்படலாம். நீ அடுத்து அடி அடுத்து வைக்கும் போது தேவ திட்டத்தை அடி எடுத்து வாய்க்க கர்த்தரோட உதவி செய்வாராக.